வணக்கம் யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா கருப்பு எள்ள யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு ஒரு pan வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 100 கிராம் கருப்பு எள்ள ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எப்படி கருப்பு எள்ள வறுக்கணும் அப்படினா நல்ல படபடன் வெடிக்கும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாதான் நம்மளோட ஸ்வீட் வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கருப்பு எள்ள யூஸ் பண்ணி பண்ணக்குள்ள இது மாதிரி வெடிச்சாதான் அந்த ஸ்வீட் வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ உங்களுக்கு சத்தம் கேக்குது தெரியதா இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இருங்க ஒரு நிமிஷம் தான் ஆகும் இது வெடிக்கிறதுக்கு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படினா ரொம்ப கருகிரும் இப்போ பாருங்க அந்த படபடப்பு சவுண்ட் கேக்குது இந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்க வெள்ளை எள்ள கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் ஆனா கருப்பு எள்ள வந்து ரொம்ப ஹெல்தி அப்படிங்கறதனால நீங்களும் கருப்பு எள்ள ட்ரை பண்ணி பாருங்க கருப்பு எள்ளல வந்து ரொம்ப கால்சியம் வந்து சத்து இருக்கதனால போன்க்குலாம் ரொம்ப நல்லது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அந்த கருப்பு எள்ள வந்து ஆறிச்சு இப்போ அதை அரைச்சு எடுத்துக்கலாம் ஆறினதுக்கு அப்புறம் அரைங்க ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இது போல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படினா நம்ம இந்த டைம்ல வந்து நான் 3 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்றேன் 100 கிராம்க்கு 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து கரெகட்டான ரேஷியோவா இருக்கும் இந்த ஸ்பூன்ல தான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இதை விட நீங்க ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படி நீங்க இருந்தீங்கனா இதோட ஒரு ஸ்பூன் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க இதுக்கு பதிலா சக்கரை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் இப்போ இத அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இப்போ இது போல இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படினா அதாவது கொஞ்சம் சக்கரையோ இல்ல வெல்லமோ நாட்டு சக்கரையோ ஏதாவது ஆட் பண்ணி அரைச்சிட்டோம் அப்படினாவே நமக்கு வந்து புடிக்கிறதுக்கு வந்து இந்த பதத்துக்கு வந்துரும் இதோட கொஞ்சம் கையில நெய் அப்ளை பண்ணி புடிச்சோம் அப்படினா உருண்டை வந்து அழகா வந்துரும் இப்போ வந்து நம்ம தேவையான சைஸ்க்கு நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் இதே போல எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு நம்மளோட எள்ளு உருண்டையும் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே போல இதே ரேஷியோல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலி फ्रेंड्सஓட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசா பாத்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் थैंक यू